உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். ஒரு நாளை போல இவங்களுக்கெல்லாம் எங்கிருந்துதான் இந்த நகைச்சுவை கிடைக்குதோ? இவங்களெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடுறேன். நான் ரொம்ப ரசித்து பார்க்குற நிகழ்ச்சி. சக்கல் மன்னர்கள் எங்கேருந்து தான் வராங்களோ தெரியல. ரொம்ப சூப்பர் 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 சூப்பரோ சூப்பர். இந்த மாஸ்க் போட்டுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஒரே ஷார்ட்டேஜாக இருக்குது. இந்த பன்னிக்காய்ச்சல்லையும் தப்பிக்கிறதுக்கு இந்த மாஸ்க் போட்டுக்கிறோமே, அது ஷார்ட்டேஜாக இருக்குன்னாங்க. பேசாமல் ஒன்று பண்ணலாமே, இந்த மாஸ்க்கை பன்னிக்கு போட்டுடலாம். பன்னிக்கு எப்படி இங்கே ஷூட்டிங் போது இந்த மரத்துக்கிழ உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிடும் போது ஏங்க இந்த மரத்தில் உட்காந்து இந்த காக்கா உச்சா போயிடும். இந்த காக்காலாம் உச்சா போகுது, அதுக்கு எதாவது பண்ணக்கூடாதுன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர், சார் நான் ட்ரை பண்ணி நாளைக்கு எல்லா காக்காவுக்கும் ஜெட்டி போட்டு விட்டுறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அழிஞ்ச கம்மா இல்லை கிழிஞ்ச சேலை வச்சு ஒருத்தர் மீன் பிடிச்சிருக்கேன். சிக்கு மாதிரி அது மாதிரி அழகான சோகப்பாத் எங்கே நிம்மதி அந்த பாட்டை பாடுறாங்க. ஏ எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதிங்க. 16 பேரும் உயில் கூட எழுதி வைக்காமல் இப்படி சுருக்கமாக தாத்தா படுத்து கிடக்காருன்னு சொல்லி டாக்டர்லாம் வந்து எதாவது வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பூரா ஆவலாக இருக்குது. அந்த நேரம் டாக்டருடைய ஃபோன் அடிக்குது. உசுரே போகுது உசுரே போகுது ஒதுக்கே குளிக்கே இல்லை டாப்புன்னு கேட்டோன்னு போயிட்டார் டாக்டர். என்னை யாரோ ஒரு ஆள் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது டாக்டர். சப்பு நடித்தார். நான் தான்டா பீஸை கொடுத்தா நான் ஏண்டா ஒன்னே பின்னாடியே வரேன். காதலி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கே எங்கே எங்கள் அம்மா வர்றாங்க வாங்க எந்த ஓடிடுவோம். பயப்படா பயப்படா, அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா வர்றாரு, அவர் கரெக்ட் பண்ணிக்கிறார். நீ ஒன்று பிரச்சனை, காதல் எவ்வளோ மோசம் ஆயிடுச்சுன்றது ஒரு உதாரணத்தை சொல்றதுக்காக சொல்றேன். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்து போவது. மகிழ்ச்சி என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று. அதை நம்ம கேட்டு பெற முடியாது, அதை நம்ம கொடுத்து தான் பெற முடியும். எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க. அதுக்கு தவிராம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். For that can we have our two judges on stage please. ஹலோ மதன் சார். ஹலோ. ஹலோ வாஸ்கி சார். ஹாய் ஐஸ்வர்யா. வெல்கம் டு our show. எஸ். இன்னைக்கு உங்களோட அசத்தல் என்ன? கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சி தான் வந்து ஒரு பெரிய தீர்வு, ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கு நிறைய வியாதிக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க எங்க போனாலும் இப்போ சிக்கன் குனியா மட்டன் குனியா பன்றி காய்ச்சல் இந்த காய்ச்சல் பேர்ட் ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ இப்படி சொல்லினே இருக்காங்க. சரி ஸ்வைன் ஃப்ளூ அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒருத்தர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சீரியஸாக எடுத்துக்கிறாரு, ஒருத்தர் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாரு. பன்னி காய்ச்சலுக்கு என்ன சாப்பிடணும்னு கேட்டால் புளி காய்ச்சல்ன்றார். ஒருத்தர் அது ஏன் உங்ககிட்ட கேட்குறாரு? என்ன தெரியல, பன்றி காய்ச்சலுங்கிறத பற்றி உங்ககிட்ட ஏன் கேட்குறாரு? ஏதோ ஒரு சாயல் இருக்கு போல. அதுக்குன்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கம் ஓடி, இப்போ அவங்களுக்கு தெரியுமே இந்த கவசம் போட்டுக்கிறது இல்லையா, அங்கேருந்து ஒரு அம்மா ஓடி வந்து டாக்டர் தயவுசெய்து என் மகனை காப்பாற்றுங்க, பன்னி காய்ச்சல்லேருந்து காப்பாற்றுங்க, தயவுசெய்து காப்பாற்றுங்க. அவர் இல்லை என்னையே டாக்டர் தான் காப்பாற்றணும், இந்த கவசம் போட்டவன் எல்லாரும் டாக்டர் இல்லை நானும் பேஷண்ட்டு தான். ஏன்னா இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு டாக்டர் மட்டும் இப்போ போட்டுக்கிறது இல்லை, பேஷண்ட்டும் இந்த மாஸ்க்கை போட்டுக்கிறாங்க. அப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாஸ்க் போட்டுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஒரே ஷார்ட்டேஜாக இருக்குது. இந்த பன்னிக்காய்ச்சல்லையும் தப்பிக்கிறதுக்கு இந்த மாஸ்க் போட்டுக்கிறோமே, அது ஷார்ட்டேஜாக இருக்குன்னாங்க. பேசாமல் ஒன்று பண்ணலாமே, இந்த மாஸ்க்கை பன்னிக்கு போட்டுடலாம். பன்னிக்கு எப்படியும் கம்மியாக தான் இருக்கும். இல்லை நான் அதான் ஒருத்தர் சொன்னார், ஏங்க இங்கே ஷூட்டிங் போது இந்த மரத்துக்கிழ உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிடும் போது ஏங்க இந்த மரத்தில் உட்காந்து இந்த காக்கா உச்சா போயிடும். இந்த காக்காலாம் உச்சா போகுது, அதுக்கு எதாவது பண்ணக்கூடாதுன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர், சார் நான் ட்ரை பண்ணி நாளைக்கு எல்லா காக்காவுக்கும் ஜெட்டி போட்டு விட்டுறேன். இப்போ காக்கா வச்சு ஒரு படம் எடுத்து அது பேர் காக்கா காக்கா. ஓகே மதன் சார், இன்னைக்கு நம்மளோட அசத்தல் கெஸ்ட் யார்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட அசத்தல் கெஸ்ட் அவங்க ஒரு கிரேட் ஃபீமேல் சிங்கர். அவங்க வாய்ஸ் அதில் உள்ள தைரியம் போல்டு. டிஎம்எஸ்ஆரே இந்த அம்மாவை பார்த்தா ஐயையோ அந்த அம்மாவா, அவங்க பயங்கரமான பேய் அப்படிம்பாரு. ஏன்னா அவ்வளவு தூரம் அவரே மிரட்டுற அளவுக்கு பாடுவாங்க அப்படி ஒரு இது. இன்னும் ஒரு விஷயம் சொன்னால் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். லதா மங்கேஷ்கர் அவர்களே இவங்க கொடுத்த சில எஃபெக்ட்ஸ் என் வாய்ஸில் கொடுக்க முடியாது, அவங்களே வச்சு அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்ன அளவுக்கு அவங்க தெரியாது. மதன்ஜி ஒரு விஷயம் ஆட் பண்ணலாமா? அதாவது நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சிரித்தாலே இனிக்கும். அதுலேயும் அவங்க பாடின ஒரு பாட்டில் இனிமை நிறைந்த உலகம் இருக்குது இதிலே உனக்கு கவலை எதுக்கு, ஒரு பியூட்டிஃபுல்லான லைன் பாடினாங்க. இங்கிலீஷில் நார்மலாக கவலைன்னா ஒரின்னும்,
உடனே யாரோ அவன் சொல்லுவாங்க டேக் இட் ஈஸி அப்படின்னு. அது மட்டும் இல்லை, யார் அவங்க பேர் என்ன அதை பாட்டிலே சொல்லுவாங்க, அதுவும் நீங்கள் ரகசியமாக கேட்டால் காதோடு தான் நான் பாடுவேன்னு சொல்லுவாங்க. அண்ட் முதல் அடுத்த க்ளூ கொடுக்குறேன், உங்களுக்கு கவலைன்னா ஒரி, டேக் இட் ஈஸின்னு சொல்லுவாங்க. ஈஸி ஒரி இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது ஈஸ்வரி. ஓகே சார், நம்ம சீஃப் கெஸ்ட் நான் வெல்கம் பண்றேன், நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க் யூ மேடம். முதல் முறையா எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கீங்க, சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அசத்த போவது யாரு நீங்கடா, அசத்த போவது யாரு நீங்கடா, அசத்த போவது யாரு நீங்கடா, நீங்கடா, நீங்கடா. அம்மா எங்க எல்லாரையும் நீங்க உங்க பாட்டால அசத்திட்டீங்க. Thank you, thank you. ஓகேமா, நம்ம நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத என்ன நினைக்கிறது, அதாவது சிரிப்பு வந்து நோயை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளை போல் இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தான் இந்த நகைச்சுவை கிடைக்குதோ. இவங்களெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடுறேன். எஸ்பெஷலி இந்த மதன் பாப் சார், மதன் சார் இருக்காங்களே, ஒரு ஒரு இதுவும் மனசில் வந்து தைக்கிற மாதிரி. இப்போ கூட இன்னைக்கு ஒரு சின்ன ஜோக் சொன்னார் பாருங்க, ஆஹா பிரமாதமான ஜோக்கு. இதெல்லாம் சிந்திச்சு சிரிக்க வேண்டிய ஜோக்கு, நான் ரொம்ப ரசித்து பார்க்குற நிகழ்ச்சி. அதே மாதிரி பாஸ்கி சார், பாஸ்கி சாரும் சொல்கிறத ஒன்று ஒன்றும் இப்படியும் அப்படியும் சொல்லுவார். என் பேருக்கு முன்னாடி அவர் என்னென்னே சொன்னார், என் பேர்லேயும் உன் பேர் இருக்கு, அது ஈஸியாக நீ கண்டுபிடிக்கலாமே. இது வரைக்கும் நீங்கள் இந்த அசத்து போவது யாரில் எல்லாம் ஆக்டர் ஆக்ட்ரஸ் இப்படி தான் சேர்த்துருக்கீங்க. முதல் பிள்ளையார் சுழி, அதாவது பின்னணி பாடகி, அசத்த போவது யாருக்கு மதன் சார் போட்டு விட்டுட்டாரு. ராஜ்குமார் சாருக்கு ஒரு நன்றி, சன் டிவிக்கு ஒரு நன்றி. ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு நிறைய அசத்தல் மன்னர்கள் அசத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டுமா இல்லை, எப்போ தினமும் வந்துகிட்டா இருக்காங்க அசத்தல் மன்னர்கள். எங்கேருந்து தான் வராங்களோ தெரியல. ரொம்ப சூப்பர் 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 சூப்பரோ சூப்பர். ஓகேமா, தட்ஸ் எ ஸ்பெஷல் சீட், ஷோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. போச்சாய் போச்சாய். ஞாயிறு பொழுது நல்ல பொழுதாகவும் நகைச்சுவை பொழுதாகவும் மாற்றுகிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய பாசமிகு பார்வையாளருக்கும் நல்லதொரு காலை வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியை சிறப்புக்கிற சிறப்பு மிகு நடுவர்கள் மரியாதைக்குரிய மோகன் பாபு சார் மற்றும் பாசிகி சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, தோப்பாலினி ஐஸ்வர்யா அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர், எத்தனை தான் மேற்கத்திய பாடல் தப்பாங்குத்து பாடல் வந்தால் கூட தென் மாவட்டங்களில் லட்சக்கணக்கான மாரியம்மன் கோயிலில் ஒரு திருவிழான்னா முதல்ல ஒழிக்கக்கூடியது அவங்களுடைய குரலாக தான் இருக்கணும். அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸ்வரி மரியாதைக்குரிய எல்லார் ஈஸ்வரி மேடம் வந்திருக்காங்க அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்று விட்டு. ஏன்னா எவ்வளோ பெரிய மன இறுக்கத்தில் உள்ளவன மனதை நெகிழப்படுத்தக்கூடிய விஷயம் இதப்படுத்தக்கூடிய விஷயம் ரெண்டே ரெண்டால் தான் முடியும். ஒன்று நல்ல இசைக்கும் நகைச்சுவைக்கும் மட்டும்தான் உண்டு. அதனால தான் இசையை நம்ம கூட சேர்த்துருக்கோம். இன்னும் கூட இப்போ சமயத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, செடி கொடிகளுக்கு கூட இசை வந்து பூக்கிற சக்தி உண்டு ஒன்று தான். ரெண்டு மரச்செடியை வச்சுட்டு ஒரு செடிக்கு எந்த வித இசையும் பாடல்கள் ஒளிபரப்பாமல் ஒரு மரச்செடிக்கு மட்டும் பாடலும் இசையும் அதிகமாக கொடுத்தனால வேகமாக அந்த செடியை பூத்ததாக கண்டுபிடிப்பு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு விஷயம் இசையும் நகைச்சுவையும். அது நிறையா விஷயம் சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு டைம் இல்லாதனால சொல்ல முடியாதட்டும் கூட. செருப்பையும் உங்களுடைய வெறுப்பையும் வெளியே கழட்டி விட்டு உள்ளே வாருங்கள் அப்படின்வாங்க. எப்படி செருப்பை வெளியே கழட்டி வச்சுட்டு வரமோ அது வெறுப்பை கழட்டிட்டு வச்சுட்டு வந்தேன்னா அந்த இருக்கிற இடம் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கும்னு சொல்லி. இப்போ எப்படி சொல்லாம்னா, இப்போ வந்து மேடம் வந்தாங்க, வந்தவொடனே நம்ம நிகழ்ச்சிக்கு என்ன வேணும்னு சொல்லி எடுத்தவொடனே ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சி பொருந்துற மாதிரி அப்படி இசை நாணத்தோடு உள்ளவங்களும் உண்டு. இன்னைக்கு சிலர் கொந்தாங்குதராக பாடுற ஆட்கள் உண்டு. இப்போ உப்பு சக்தி ஆக்குறேன்னா காந்தி உப்பு எடுத்தார், அதுக்காக ஒரு வில்லுப்பாட்டு, ஒரு ஊரில் வில்லுப்பாட்டு காந்தி உப்பு எடுத்த பற்றி பாடுங்க ஆரம்பிக்கிறார். காந்தி உப்பை எடுத்தார், ஆமா உப்பை எடுத்தார். இவர் முடிச்சிட்டார் ஒரு தடவை, அவர் ரெண்டாவது இல்லை இல்லை உப்பை எடுத்தார், ஐயோயோ உப்பை எடுத்தார், ஆகா உப்பை எடுத்தார். ஆர்கனைஸ் பண்ணார் காந்தி ஒரு தடவை தான் உப்பு எடுத்தார். நீங்கள் எதுக்குடா 1000 தடவை உப்பு எடுக்கிறீங்க, அதை எடுத்துட்டார்ல அப்படின்னு ஐயோயோன்ற கிளை உயிரை விட்டுருச்சு. ஆக மொத்தம் கிளை உயிரை எடுத்துட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் இசை நாணத்தோடு பாடுறது ரொம்ப விஷயம் இன்னைக்கு. ஆனால் அதையும் சொல்லி ஆனும்ல, நல்லதுன்னு சொல்லணும்னா அதுக்கு நேரத்தை யார் யார் அந்த நல்லது கெடுக்கிறாங்கன்றேன்னு சொல்லணும்ல, அது நிறையா நடக்கும். இன்னொரு தடவை ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தார், ஒரு பாடகர் வந்தார், ஐயா என்ன இன்னார 4 மணிக்கு ஊருக்கு போகணுங்க, இப்போ தான் கச்சேரி முடிச்சுட்டு வரேன்.
நீங்க பாடகரா? ஆமா தெரியுது, பார்த்தவன்லயே ஒரு பாட்டு பாடுங்களே கேன்னு ஒரு பாட்டை பண்ணார். ஆனா நல்லா இருக்கு சார் பாட்டு, நல்லா இருக்கு, இன்னொரு பாட்டு பாடுங்க, இன்னொரு பாட்டு பாடுங்க, அஞ்சு பாட்டு பாடிட்டார். வரும் இப்படி ஒரு ரசிகராயா, மரண ரசிகரா இருக்கானே சொல்லி பாடிக்கிட்டே இருக்காரு சார். இன்னொரு பாட்டு, ஏழு பாட்டு பாடிட்டார். எட்டாவது பாட்டு பாடினோடனே, ஐயா போதும் போதும் போதும், பசு வந்துருச்சு பசு வந்துருச்சு அப்படின்னு ஏறி ஓடிட்டான். அதாவது அவன் அந்த இடத்துல டைம் பாஸ் பண்றதுக்கு இவரை பாடமா பயன்படுத்திட்டான். அதனாலதான் நம்மளாம் சில இடங்கள்ல ரொம்ப கூதரமா இருக்கணும். இல்லாட்டி இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அழிஞ்ச கம்மா இல்ல கிழிஞ்ச சேலை வச்சு ஒருத்தர் மீன் பிடிச்சிருக்கான் சிக்குமா. அது இது மாதிரி உலக்கு நெல்லுக்கு ஒருத்தி உள போய் பதக்க நல்ல பண்ணி தின்றுட்டு போயிடுச்சான். அதனால நம்ம கண் கவனமா இருக்க வேண்டியது. உலகம் பரபரப்பான உலகம், எல்லா இடத்துலையும் இன்னும் சிலர் இந்த வெளியே இருந்து பாட வருவாங்க, வெளி மாநிலத்திலிருந்து வந்து பாட வந்தாங்க. டி எம் சவுந்தரராஜன் பக்தி பாடல் பாடுங்க, கற்பனை என்றால் அந்த பாட்டை பாடுங்கன்னா அவர் இவ்வளோ பெரிய ஆஜாங்க போனால் வந்தார். கற்பிணி என்றாலும் ஆமையா, நாங்கள் டெலிவரிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் வாயா, ஏ வேலையத்தை இறங்கி வாயா, ஏ கற்பனை என்றால் பாட்டை கற்பிணி கற்பமாக்கி விட்டேயா, அப்படி வார்த்தைகள் தெரியல பேசாமல் வச்சுருந்துருக்கலாம். கிராமப்புறங்கள் தான் கரகாட்ட நிகழ்ச்சி இருக்கும், அதில் நல்ல பாட்டை எடுத்து அவன் ஸ்டைலில் பாடுவாங்க, நல்ல பாட்டு சம்மந்தப்படாமல். ஏன்னா மைக் இங்கே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, ஓடி ஓடிக்கிட்டே பாடுறது அது எப்படி இருக்கும் பாருங்க. அழகான சோகப்பா, எங்கே நிம்மதி அந்த பாட்டை பாடுறாங்க, ஏ எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதினு செதஞ்சு வச்சு பாட்டு சுக்குங்கராக போச்சு. அழகான மெலசாக கொண்டு போனதை வெளுத்து கட்டுவாங்க பார்த்துக்கு, பயந்து போயிடுவோம். இப்போ அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ ரிங்டோன் வந்து செல்ஃபோனில் கொண்டு வந்தாச்சு பாட்டை, ஒரு தடவை பெரிய அரக்கு ரெக்கார்டில் போட்டால் அப்புறம் சீடியாஸ் இருக்கணும், இப்போ செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு வரட்டும். இது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் பரபரப்பாக இருக்குது. கல்யாணம் நடக்குது, மங்களாரமாக அவர் வாவன் 2 லட்சம் ரூபாய் மீட்ரு வெட்டிக்கு வாங்கி பொண்ணு கல்யாணம் நடத்திக்கிட்டாரு. தாலியட்ட போயில் ஐயருடைய செல்போன் அடிக்குது பாட்டு, வாழ்க்கை மாறிவிட்டால் கண்ணம்மா பாவி கிட்டியாக வச்சுருப்பேன். அது இதில் ஒரு ஆள் உயிர் எழுதாமல் ஒரு கிழவனார் படுத்து கிடக்கார், அப்படியே மெஞ்சு மெஞ்சு எழுதிட்டு பூரா வீடே காத்திருக்காங்க 16 பேர், உயில் கூட எழுதி வைக்காமல் இப்படி சுருக்கமாக தாத்தா படுத்து கிடக்காருன்னு சொல்லி டாக்டர்லாம் வந்து எதாவது வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பூரா ஆவலாக இருக்குது. அந்த நேரம் டாக்டருடைய போன் அடிக்குது, உசுரே போகுது உசுரே போகுது, ஒதுக்க துணிக்கே இல்லை தப்புன்னு கேட்டோன்னு போயிட்டார் பாவி. ஏயா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாலேயே இப்படி பாட்டை வச்சுருப்பாரு, அப்படி எல்லா இடத்தையும் அது ஒரு ரசிக்கும். எதாவது நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி இருக்க வேண்டியதுன்னு சொல்கிறோம்ல, ஆனால் சரியான பாடலாக போனால் எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது. இன்னொன்று, எந்த இடத்துல எதை போடணும்னு தெரியாமல் நம்ம இருக்குது, கிராமத்தில் போடுவாங்க இந்த பெரிய பெரிய குளாரடியாவில் இசைத்தட்டில் போடுறது, ஒரு ஆள் இறந்து போயிட்டார் பாட்டு போடுறாங்க, அப்புறாணி மனுஷன் சவுண்டாக பேச மாட்டார், உலக அப்புறம் எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கினவர், அவர் செத்துக்கு பாட்டு போகிறாங்க. ஆடிய ஆட்டம் என்ன, அவர் என்ன தாண்டாரு சரியாக நடக்க மாட்டார், அவருக்கு போய் இருக்க ஆட்டம் வரைக்கும் நீ போகிற. தேடிய செல்வம் என்ன, ஒரே ஒரு ஓட்டச்சிக்கல் பஞ்சர் ஓட்டாமல் 15 வருஷமாக இருக்கு பாவம், அப்படி பொருத்தமில்லாமல் ஒரு இடங்களில் ஒரு பேச்சாளர் என்பது வந்து எதை பேசணுன்ற விட எதை பேசக்கூடாதுன்ற தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்வாங்க, ஆனால் நடக்காது. 39 வயசு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க சேர்மனுக்கு, அந்த ஊர் அரசியல் தலைவர் உட்காந்துருக்காரு, பேச்சாளர் கூட்டு வந்து வாழ்த்தி பேசுங்க. இந்த 39வது வயது இதை நான் நேசிக்கிறேன், கொஞ்சம் யோசிக்கிறேன். எப்போ அவர் பிறந்துக்கு எதாவது வாழ்த்து சொன்னால் நீ நேசிக்கிறீ யோசிக்கிறீ, இங்கே எதுக்கு சொல்லுங்க. இதே 39வது வயதில் தான் பாரதியார் செத்தார், அது அப்படியே பதிதங்கி உட்காந்துருக்கேன், மங்களகரமாக மாலையை போட்டு உட்காந்துருக்க விட்டா எடுத்தோன்னே வா. இதே 39வது வயதில் தான் விவேகானந்தர் மண்டையை போட்டார், அப்படின்னு அவன் மாலை எடுத்துட்டு ஓடிய விட்டான். நீ எனக்கு நான் என்றைக்கு ஜென்மத்தில் பிறந்தாலும் கொண்டாட மாட்டேன்னா சரியான நேரம் பார்த்து பேசாட்டி இவ்வளோ குழப்பம் வரும். இசைக்கு மயங்கிட்டோம், நகைச்சுவைக்கு மயங்கிட்டோம்னா மருத்துவர் தேவையில்லை, மருத்துவரே தேவையில்லை. ஏன் மருத்துவர் தேவையில்லைன்னா, ஒரு காலத்தில் மருத்துவமுறை வேறு மாதிரி இருந்துச்சு. பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அடித்தோம்னா ஒரு ஆள் ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு ஒரு அன்பாஸ்ட் காரில் ஏறி வேமா வருவார், அவர் வரவங்களே அவரை முன்னி கொண்டு போய் சுடுகாட்டிலே வச்சுருவாங்க, அவ்வளோ லேட்டாக புகையாத்த வண்டியில் போகும்போது வழி வண்டி கிளம்பாது, இன்னொரு வண்டி வந்து இறங்கிட்டு வேகமாக வந்தார் சுட்கேஸ் என்னாச்சு உள்ளே இருக்காருங்க நம்ம பாருங்கள் பாருங்கள் டாக்டர் வெளியேறுங்க எல்லாம் வெளியேறுங்க உள்ளே போனார். தப்புன்னு கதை தோந்துட்டு வந்தார், யாராவது 10 கொரோட வச்சுருக்கீங்களா 10 கொரோட உள்ளே போனார். மறுபடியும் வெளியே ஓடியாந்து, ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா எடுத்துவாங்க, வேறு ஆசாரி மாரி என்னென்னத்தோ கேட்டுக்கிட்டாரு. மறுபடியும் வந்து சுத்தியல் இருக்கா அப்படின்னாரு, என்ன முக்கால் மணி நேரம் பொருள் வாங்கிட்டு தானே இருக்க, அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு சக்ஸஸ் அப்படின்றாரு. என்னங்க ஆப்ரேஷன் சக்ஸஸா, இல்லை பெட்டியை திறந்துட்டேன் அப்படின்ட்டு ஆறு 1.5 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் பெட்டியை திறந்துருக்கேன், அவர் வாயை திறந்துட்டார் கிளவன் பாவம். அப்படி இவ்வளோ லேட்டாக ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ மருத்துவமுறையில் கொஞ்சம் நாகரிகமாக வந்தாலும் கூட குழப்பம் இருக்கு. டாக்டர் வந்து, டாக்டர் என்னை யாரோ ஒரு ஆள் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது டாக்டர், சப்பு நடித்தார், நான் தான்டா பீஸை கொடுத்தா நான் ஏன்டா ஒன்னே பின்னாடியே வரேன், ஏண்டா 15,000 கொண்டு நீ வாட்டுக்கு போய்கிட்டு இருக்க கொஞ்சம் பாலை வரும் பண்ணுவாங்களே முகர் கட்டியா ரூபாக்குறாங்க. நடக்கும் குழந்தை பருவத்தில் எல்லாரும் நகைச்சு ஏதோ ஒரு வழியில் பண்ணியிருப்போம், அது 2 பேர் காட்டுக்குள்ளே போயிருந்தேன் ஒரு சின்ன பிள்ளைங்க, ஏத்தாப்புல கரடி வந்துருச்சு பட்டக்குன்னு ஒருத்தன் குனிஞ்சு ஷூ லேசை கட்ட ஆரம்பிச்சிட்டான், இவன் என்னடா
கரடியை விட உன்னால் வேகமாக ஓட முடியுன்ற நம்பிக்கை இருக்கா? இப்போ வந்து அது கிடையாது கவலை, உன்னை விட வேகமாக ஓடினாலே எனக்கு போதும், ஏன்னா இவனை கரடி தின்ட்டு விட்டு போயிருந்துச்சு. இந்த ஐக்குவான பயணம் இப்போ நிறையா விஷயங்களை குழந்தைகள் உள்வாங்க கற்பனை வச்சு அதிகமாக போயிடுச்சு. ஏன்னா அப்புறம் காதலிக்கும் போது நடக்கும், பூங்காவில் உட்காந்துருக்கான் காதலி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மா வர்றாங்க வாங்க எந்திரிச்சு ஓடிடுவோம், பயப்படா அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா வராரு அவர் கரெக்ட் பண்ணிக்கிறோம் நீ ஒன்று பிரச்சனை. காதல் எவ்வளோ மோசமாயிடுச்சுன்றது ஒரு உதாரணத்தை சொல்கிறக்கா சொல்கிறேன் நிறையா விஷயங்கள். அதனால் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு சிறப்பு வந்தெல்லாம் வந்துள்ள அவங்கள வச்சு நம்ம சொல்லிட்டோம். அவங்களுடைய இடையிலையில் நம்மளை அசத்திற்காக காத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, சிரிக்கிற உணர்வு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது, விலங்குக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விலங்குக்கு தேவை இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா விலங்குகிட்ட இல்லாத குணங்கள் யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியும். இன்றைக்கெலாம் வந்து நான் கண்டுபிடிப்பு இருக்குது வானியல் அறிவிப்பு, அன்றைக்கி இல்லாத பெதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா எறும்பு அந்த நெல் அப்படி சுமந்துட்டு போகிற வச்சு கண்டுபிடிப்பாங்க மழை வரப்போகுது அப்படின்னு. அது அந்த நெல்லை சும்மா கொண்டு போகாது, அந்த முனைப்பகுதியில் உள்ள அந்த ரேஸ் அந்த காம்பை அப்படி கட் பண்ணிட்டு கொண்டு போவோம். ஏன்னா அது உள்ளே வச்சோம்னா முளைச்சிரும்ன்றக்காக எவ்வளோ அறிவு பாருங்கள், தன்னை விட 3 மடங்கு வெயிட் உள்ள பொருளை ஒரு எறும்பு தூக்கிட்டு போகும், அப்படியே தூக்க முடியாதுன்னு கூட சேரவில்லை 10 எறும்பு சேர்ந்து ஒருத்த தூக்கிட்டு போயும் உள்ளே வச்சு பாதுகாப்பாக்கும். அப்போ சிறு சேமிப்பை கற்றுக் கொடுத்தது ஒரு எறும்பு. ஒற்றுமை ஒன்று கொண்டு விட்டு கொடுக்கன்றது பார்த்தீங்கன்னா, எறும்பு மாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காகம் உட்காந்துருக்கும் கொம்பில் உட்காந்து, ஆனால் எறும்பை எதுவுமே சொல்லாது, ஏன்னா காதில் உள்ள அந்த உண்ணியில் எடுத்து எடுத்து சாப்பிடும் காக்கா. அப்போ பசுவுக்கும் ஒரு ஆரோக்கியம், எருமைக்கும் காக்காய்க்கும் உணவு வந்த மாதிரி இருக்கும். அப்போ விட்டு கொடுக்குற விஷயத்தை அது கத்துறது. பண்ணிக்கு அடுத்த வாரம் பூகம் பிறப்புன்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தெரியுமா, நிறையா விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள்லாம் மனுஷருக்கு கொடுத்தது விலங்கு. இவ்வளோ சிறப்பு இருந்தால் கூட விலங்கு நம்ம கேவலமாக பார்க்குறது என்னன்னா அதுக்கு சிரிக்க தெரியாது. மனுஷனுக்கு ஒரே ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் எதுன்னா சிரிக்க தெரியுற விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாமளும் சிரித்து மற்றவரும் சிரிக்க வைக்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிடுகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அம்மா, எங்க மதுரை முத்துவோட இந்த நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நமக்கு கிடைச்ச சொத்து இவர், வார வாரம் பாக்குறோம் இவருக்கு எங்க இருந்து இவ்வளவோ கிடைக்குதோ தெரியாது, பொக்கிஷம் போல. இவரு முத்து வந்து நகைச்சுவைய ஒரு சொத்தா வச்சிருக்கிறாரு, ரொம்ப ரொம்ப ஒன்னு ஒண்ணு சிந்திச்சு கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் மேலும் மேலும் வளரணும். ரொம்ப நன்றிங்க மேடம், ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.